கேக்க விட சொல்றாங்க 1200 எப்ப சார் இந்த ஃப்ரெண்ட் வரல இல்ல ஏய் அவ வர மாட்டாப்பா ஆக்சுவலி எனக்கு இப்போ கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுனால தான் எனக்கு உங்களை பார்க்க வந்து தெரியுமே நெகட்டிவ் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் உங்களை பற்றியும் நிறைய சொன்னாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்பாதீங்க என்னை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்களே கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவீங்க ஓ அப்படியா ஆமாங்க நான் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேன் யார் பேச்சையுமே கேட்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோபம் திமிரு ஈகோ எல்லாம் நிறைய இருக்கு அதானே அது கிடையாதுங்க நான் ரொம்ப பிடிவாதம் பிடிவாதம் பிடிப்பேன் சண்டை போடுவேன் நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் உங்க தம்பியை போட்டு நல்லா அடிப்பேன் 8 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கவே மாட்டேன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் உன் பெட்லயே ஒண்ணு போயிருவேன் 7th படிக்கிற வரைக்கும் விரல் சூப்பிட்டு இருந்தேன் அமர்க்களம் படம் ஒரு 50 தடவையாவது பார்த்திருப்பேன் 2 தடவை கையை உடச்சிருக்கேன் சரியா படிக்க மாட்டேன் அரேஞ்ச் மேரேஜ்ல உனக்கு 1% கூட நம்பிக்கை யாருக்காகவும் உன்னை மாற்றிக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குழந்தையாவது தத்தெடுப்பேன் அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என்ன லவ் பண்ணுவேன் சரி என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ஆனால் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அடா அவ்வளோதானே என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்க முன்னாடி இந்த கப்பு காஃபி இருக்குது இதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குடிங்க ஆறி பேர் போகுது இருங்க 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 பொறுமையா குடிங்க பொறுமையா குடிங்க சும்மா தான் சொன்னேன் அது எப்படி ஒரு காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா நான் ஒன்று சொல்லட்டுமா என்னை பத்தி முழுசாலாம் தெரிஞ்சுக்காதீங்க ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடும் லைஃப் போர் அடிக்கும் அது எப்படிங்க நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருவேளை நீங்க சைக்கோ கொலக்காரனா இருந்தீங்கன்னா அப்புறம் ஏனாலுமே பெண்ணா உங்களுக்கு எனக்கு தெரியணும் அவ்வளோதானே இருங்க ஃபோக்ஸ் நான் கௌதம் இவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஆனால் அவங்க எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க ப்ரோ இதோ இவ இருக்கா ஓகேயா சைக்கோ கலகாரமா இருக்கேன் ப்ளீஸ் உட்காருங்க நான் நம்புறேன் நீங்க நல்ல ஆ நல்ல பையன் உட்காருங்க டாக்கியே வந்துருச்சு இதான் நீங்களா யா வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்களா தைரியம் ஜாஸ்தியோ பட் நாட் பேட் இம்ப்ரெசிவ் இந்த சீனுக்கு வேற யாராவது இருந்தால் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க பட் எனக்கு லைஃப்ல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் சின்னதுலேருந்து என்னோட அப்பா அம்மா மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்காக என்ன வேணா செய்யற பையன் அவனுக்காக நான் என்ன வேணா செய்யலாம் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாதபடி ப்ரப்போஸ் பண்ண இன்னும் நிறைய அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு ஹலோ நான் உங்களை சொல்ல ஜென்ரலா சொன்னேன் காஃபி ஓகே ஓகே அது டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிட்டீங்களா நானும் ஜெனரலாக தான் சொல்கிறேன் முடியாதுன்னு சொல்ல முடியாதபடி நான் ப்ரப்போஸ் பண்ணேன் நம்ம கல்யாணத்துக்கு ஹலோ நான் எப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் சும்மா கதை விடாத ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்தா தெரியாதா நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானே என்னடா என்ன தெரியுது என் கண்ணை பார்த்தா என்ன தெரியுது